தாய் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, தென்னூர் பட்டாபிராமன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நம்ம ஆண்டவர் ஆட்டோ கன்சல்டிங் தாங்க வந்திருக்கோம். இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹிணி அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இந்த கடை இருக்குது. இவங்க வந்து எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க, என்னென்ன வண்டி பண்ணுறாங்க, அந்த டீட்டெயில் நம்ம கேட்குறதுக்கு அந்த கடையோட உரிமையாளர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணே வணக்கம். உங்கள் பேர்? முகமது இப்ராஹிம். ஓகே. இப்போது இந்த கடை வந்து உங்களுக்கு முதல் எப்படி ஐடியா இதை வந்துச்சு, இந்த கடை வைக்கணும்னு? இல்லை, நம்ம ஏற்கனவே கடை இங்கே மட்டும் இல்லை, புதுக்கோட்டையில் நமக்கு பிரான்ச் இருக்குது. ஓகே. அங்கே புதுக்கோட்டையில் 20 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதை இங்கே வச்சு ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. சரி சரி. வண்டி நல்லபடியாக போயிட்டுருக்கு, இங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. நீங்கள் வந்து எதில் ஸ்பெஷல், இந்த மாதிரி இந்த வண்டி அந்த வண்டி எதுவும் இருக்கா? அப்படியெல்லாம் கிடையாது, எல்லா வண்டியிலையும் ஸ்பெஷல் தான். ஏன்னா ஹைஸ்பீடு வண்டி எல்லாமே நாங்கள் எடுத்து கொடுப்போம், லோ மாடலும் எடுத்து கொடுப்போம். இதுன்னு ஒரு கம்பர் கிடையாது, எல்லா வண்டியும் பண்ணுவோம். R&5 கம்பல்சரி எப்போ நம்மள்கிட்ட எப்போ வந்தாலுமே கிடைக்கும். கஸ்டமருக்கு எந்த வண்டி தேவைப்பட்டாலும் அதை கரெக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துருவோம், ஒரு நாள் ரெண்டு நாளில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. ப்ரைஸ்லாம் எப்படி? ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து அடுத்த கடையோட கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வண்டி கொஞ்சம் டிமாண்ட் கண்டிஷன் இருக்கையில் ரேட்டு நாங்களே கூட கொடுத்தா எடுக்கிறோம், அதுக்கு தகுந்தாலும் கூட தான் விற்கிற மாட்டோம் வருது. நாங்கள் ஆனால் நேச்சுரலாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி சரி சரி. இல்லை, இப்போ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடை இருக்குது, ஹெவி காம்படிஷனு. அந்த காம்படிஷன் நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க? கண்டிப்பாக நம்ம கரெக்டாக விற்றோம்னா நமக்கு ஆள் வரும், அதே மாதிரி தான் எல்லா கடைக்கும். நம்ம கடைன்னு மட்டும் கிடையாது, யார் யார் கரெக்டாக விற்கிறாங்களோ அவங்க போவோம். கஸ்டமர் நம்ம தேடி வர பொறுத்தான், அவ்வளோதான். நமக்கு ரெகுலர் கஸ்டமர் நிறையா இருக்காங்க, வருவாங்க ரெகுலராக. ஓகே ஓகே. அதை பார்த்தீங்கன்னா மாதத்தில் எத்தனை வண்டி விற்பீங்க, இல்லை ஒரு நாள் அந்த மாதிரி போகுமா எப்படி? இப்படிலாம் சொல்ல முடியாது, நம்ம போகிறது பொறுத்தான். மாதத்தில் ஒரு 10-15 வண்டியும் போவோம், 20 வண்டியும் போவோம், திடீர்னு கூடவும் போவோம், குறைச்சும் போவோம். அதுவும் வியாபாரத்தை பற்று. கூட ஏறும், அவ்வளோதான். சரி 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 சரி. எனக்கு மக்களுக்காக ஒவ்வொரு வண்டியாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா R&5 Version 2 ஸ்பெஷல் எடிஷனு. வண்டி நல்லாயிருக்கு, சிங்கிள் ஓனர் தான், 45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஆனால் வண்டி குவாலிட்டியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரூபா சொல்கிறோம், கண்டிப்பாக நேரில் வாங்க, கம்மி பண்ணி தரோம். வண்டி குவாலிட்டியாக இருக்குது, சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா 2014 R&5 Version 2, ரெண்டு ஓனரு. இது 2014, வண்டி நல்ல கண்டிஷன், ப்ளூ கலர்னாவே ஃபேவரட் தான். அதனால் 70 சொல்கிறோம், வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம். நேரில் வந்தீங்கன்னா எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி தரேன். இது 2016-17 ரிஜிஸ்ட்ரேஷன் R&5 Version 2, புதுக்கோட்டை நம்பரு. சிங்கிள் ஓனர், இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது. டயர் நியூ டயர் போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 78 ரூபா வருது, நேரில் வாங்க கம்மி பண்ணி தரேன். இது 2016, இதுவும் சேம் அதே மாட்டம் தான், 78 ரூபா வருது. வண்டி நல்லாயிருக்கு, தஞ்சாவூர் வண்டி. 45,000-40,000 தான் ஓடி இருக்குது. வண்டி குவாலிட்டியாக இருக்குது, நேரில் வாங்க கம்மி பண்ணி தரேன். வண்டி எந்த குறையும் கிடையாது, வண்டி குவாலிட்டியாக இருக்குது. இது Pulsar 150, 2014, புது பேட்டரி போட்டிருக்கு. வண்டி கண்டிஷனாக இருக்குது, சிங்கிள் ஓனர் தான். 40 சொல்கிறோம், நேரில் வாங்க, எங்களால் எவ்வளோ முடியுதோ கம்மி பண்ணி தரோம். 2016 அப்பாச்சி சிங்கிள் ஓன் சேம், வண்டி நல்லாயிருக்கு, செல்ஃப் கண்டிஷனு, புது பேட்டரி போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 56 சொல்கிறோம், நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம். 2017 எல்லோ கலரு, இது பார்த்தீங்கன்னா ஒரு 58 ரூபா வருது, நேரில் வாங்க. என்னால் எல்லா வண்டிக்கும் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ வண்டி கண்டிப்பாக கம்மி பண்ணி தரேன். இது பார்த்தீங்கன்னா 2013 சைன் ஹோண்டா, வண்டி நல்லா தெளிவாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா சொல்கிறோம், நேரில் வாங்க கம்மி பண்ணி தரேன். அபெர்ல ரெண்டு டயரும் புது டயர் போட்டிருக்கோம், 150cc, வண்டி குவாலிட்டியாக இருக்குது. 50 சொல்கிறோம், நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 2019-20 ரிஜிஸ்ட்ரேஷன் டியோ, 59 ரூபா சொல்கிறோம், 3 இயர்ஸ் இன்சூரன்ஸ் இருக்குது, நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கலாம். டிஜிட்டல் மீட்ரு, சிங்கிள் ஓனர் தான், லேடிஸ் ஓட்டின வண்டி தான், வண்டி குவாலிட்டியாக இருக்குது. இது ஹோண்டா நேவி, அதாவது வண்டி நல்லாயிருக்கும், மைலேஜ் நல்லாயிருக்கும், சேம் ஹோண்டா ஆக்டிவா இன்ஜின் தான். இது 2018, ரொம்ப கம்மியாக தரும், 23 ரூபாய்க்கு தரும். வண்டி குவாலிட்டியாக இருக்குது, நேரில் வாங்க பேசி எடுத்துக்கலாம். எல்லா வண்டிக்கும் ஃபினான்ஸ் உண்டு, 50%. வாங்க நேரில் வாங்க பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே. பாய், நீங்கள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம லுக்கில் இருக்கிற வண்டி, நல்லா ஹைஸ்பீட் இன்ஜினு, நல்லா பசங்க ஓட்டுற மாதிரி நல்ல லுக்கான வண்டிலாம் வச்சுருக்கீங்க. லேடிஸ் ஓட்டுற மாதிரி வண்டிலாம் எத்தனை வச்சுருக்கீங்க, என்னென்ன வச்சுருக்கீங்க? லேடிஸ் ஓட்டுறது இப்போ ஒரு 5-6 வண்டி இருக்குது. சரி, இல்லாட்டி நிறைய வண்டி வரும், இப்போதைக்கு 5-6 வண்டி இருக்குது, கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும், பார்த்துட்டுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அதுவும் வந்து கம்மி பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக எல்லா வண்டியுமே கம்மி பண்ணி தருவோம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஓகே ஓகே. என்னென்ன வண்டினு சொல்லிடுங்களா? கண்டிப்பாக வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஓட்டுறது தான் கேட்டிங்க, ஹீரோ ஃப்ரெஷர் வண்டி, ஸ்டோரும் பீஸில் இருக்கும். கம்பெனிலேருந்து எப்படி எடுக்கணும் அதே மாட்டோம் இருக்கும் வண்டி. 2018 சிங்கிள் ஓனர், லேடிஸ் தான் ஓட்டினது, இன்சூரன்ஸ்லாம் லைவில் இருக்குது.
இது பார்த்தீங்கன்னா 45 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, என்னால் எவ்வளோ முடியுதோ கம்மி பண்ணி தரேன். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே சேம் ஹீரோ ப்ரெஷரு, இது 17-18 ரெஜிஸ்ட்ரேஷனு, இதுவும் சேம் குட் கண்டிஷனு, கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடி இருக்குது. இது 40 ரூபா சொல்கிறோம், நேரில் வாங்க கம்மி பண்ணி தரேன் எல்லா வண்டிக்குமே. அது பார்த்தீங்கன்னா ஆக்டிவா, ஜென்ஸும் ஓட்டலாம் லேடிஸும் ஓட்டலாம், வண்டி நல்லா தெளிவாக இருக்குது. இது 2016, இதில் ரெண்டு மிரர் மட்டும் தான் இல்லை, மிரர் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். இது ஒன்றா 38 ரூபா வருது, நேரில் வாங்க கம்மி பண்ணி தரோம். சாக்கப் சரி எல்லாமே புதுசு மாட்டியிருக்கும். ஓகே, சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது மக்கள் வந்து இன்னும் வேறு வேறு வண்டி கேட்குறாங்கன்னா நீங்கள் அதை ரெடி பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பாக, என்ன வண்டி கேட்டாலும் நாங்கள் கண்டிப்பாக 2 நாளில் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். 1 நாள் 2 நாளில் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அப்படி எங்கள்கிட்ட இல்லைனாலும் இங்கே பிரதர் கடையெல்லாம் நிறையா இருக்குது, ஃப்ரெண்டு கடையெல்லாம் இருக்குது, இல்லைன்னா கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். நமக்கு வர கஸ்டமர் எது கேட்டாலும் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள். அதாவது மக்கள் நீங்கள் வந்துட்டு இந்த வண்டி தான் வேணும் அந்த தான் வேணும்னா அண்ணன்ட்ட இல்லைன்னா கூட ரெடி பண்ணி கொடுத்துருவார். 2 நாள் மட்டும் டைம் தாங்க, ரெடி பண்ணி கொடுத்துருவார். சரி, எனக்கு இன்னொரு டவுட்டு, அந்த ஃபினான்ஸ்லாம் பண்ணுறாங்களா, அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். ஃபினான்ஸு நார்மலாக எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம். 50% 50,000 ரூபா கொடுத்தீங்கன்னா 50,000 ரூபா இப்போ பைக் எடுக்கிறீங்க அப்படின்னா 25,000 ரூபா கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இல்லை உங்களுக்கு சிவில்லாம் எல்லாம் பக்காவாக இருந்துச்சுன்னா ஒன்றும் 25 இடத்துல 35 கூட ரெடி பண்ணி கொடுப்போம். ஐடி ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இப்போ லோக்கல் ப்ரூஃப்க்கு கம்பல்சரி நல்லா நீட்டாக எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லாங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுக்கோட்டை, தஞ்சாவூர், இங்கிட்ட பார்த்தோன்னா நாமக்கல், திண்டுக்கல், சேலம் இதுவரையும் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம். மதுரை கூட இப்போ பண்ணிக்கிட்டுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்தளவுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம். இஎம்ஐ எங்கே இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கோ அதே பார்த்து நாங்களே பண்ணித்துருவோம். இல்லை உங்களுக்கு ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கணும்னா நாங்கள் அங்கேயே கொண்டு வந்து பண்ணி கொடுத்துருவோம். அதாவது பார்த்தீங்கன்னா வண்டியோட வேல்யூ, அந்த அசெட் வேல்யூலேருந்து 50% லோன் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அவங்க சிபில் நல்லாயிருக்கு, வேற எங்கேயும் லோன் வாங்காமல் இல்லை லோன் வாங்கி கரெக்டாக கட்டியிருந்தாங்கன்னா அதுக்கு மேலே ஒரு 10,000 15,000 கூட கூட கிடைக்கும். அப்படி தான் கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே ஓகே ஓகே, இதுதான் இந்த ஃபினான்ஸோட மெத்தடு. ஃபினான்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம், என்கிட்ட 10,000 ரூபா தான் இருக்குது, 20,000 ரூபா தான் இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு பேலன்ஸ் வந்து நம்ம லோனாக போட்டுக்கலாம். அப்படி தானே பாய்? ஆமாம், கண்டிப்பாக போட்டுக்கலாம். ஓகே ஓகே, லோன் போடுறது சும்மா ஒரு 1/2 ஹவர், ஜஸ்ட் 1/2 ஹவர்ல எல்லாமே முடிஞ்சிடும். அவ்வளோ 1/2 ஹவர்ல எல்லாமே பண்ணி கொடுத்துரும். வரால் ப்ரூஃப் எல்லாம் பக்காவாக கொண்டு வந்தீங்கன்னா 1/2 ஹவர்ல எங்கள் வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா எஃபிசியன்ட் வெர்ஷன் 2, வெர்ஷன் 1 கிடையாது, வெர்ஷன் 2. இது 2016, பேக் டயர் புது டயர் போட்டிருக்கு, வண்டி குட் கண்டிஷனு, ஒரே ஓனர் தான், 28,000 ஓடி இருக்குது, எந்த குறையும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 58 சொல்கிறோம், நேரில் வாங்க கம்மி பண்ணி தரேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1 எஃபிசியன்ட் பிளாக் கலரு, வண்டி நல்ல கண்டிஷனாக இருக்குது, லோக்கல் நம்பர் தான். இது பார்த்தீங்கன்னா சேம் அதே 58 தான் சொல்கிறோம், நேரில் வாங்க என்னால் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி தரேன். அதாவது கரண்ட் கம்பி சேனல்லேருந்து யார் வந்தாலுமே என்னால் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி தரேன் கண்டிப்பாக. கண்டிப்பாக கண்டிப்பாக, ரொம்ப நன்றி சொன்னதுக்கு, ரொம்ப நன்றி. எங்கள் மக்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வண்டியெலாம் விசிட் பண்ணுவாங்க. ரைட், என்ன வண்டி பிடிச்சிருக்கோ எடுப்பாங்க. நீங்கள் அதான் ஆஃபர்னா நான் கண்டிப்பாக அமௌண்ட்டில் எவ்வளோ வேணுமோ பண்ணித்தரேன். ஏன்னா ஆஃபர் அது தரேன் இது தரேங்கிறதோட உங்களுக்கு அமௌண்ட்டில் கொடுத்தா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். கண்டிப்பாக, அதனால் என்னால் எவ்வளோ அமௌண்ட்டில் லெஸ் பண்ணி தர முடியுமோ லெஸ் பண்ணி கொடுக்குறேன். சரி சரி சரி. இது பார்த்தீங்கன்னா 2016 ஸ்போர்ட்டு, வண்டி நல்லாயிருக்கு, மைலேஜ் வண்டி, இது 60 கொடுக்கும் மைலேஜ். இது பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபா தான் சொல்கிறோம், நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம் கம்மி பண்ணி தரேன். டவுட்டு, இந்த ஃபினான்ஸுன்னு சொல்கிறப்ப தான் இன்னொன்று ஞாபகம் வந்துச்சு, இந்த ஆர்டிஓ ப்ராசஸ்லாம் இருக்கு இல்லையா? ஆமாம், அதை பற்றி எப்படி நீங்கள் சொல்லுங்கள்? ஆர்டிஓ ப்ராசஸ் வந்து இப்போ எப்படின்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர், இன்சூரன்ஸு எல்லாமே நம்மள்கிட்ட ஆள் இருக்குது, நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு பேமெண்ட் என்னமோ நீங்கள் அது கொடுத்துடணும், ஆனால் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் பேருக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம், இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம், ஹெச்பி கிளியர் பண்ணுற அந்த ஹெச்பி கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். அதெல்லாம் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம், ஆள் இருக்குது இங்கே ஆர்டிஓ ஆஃபீஸில், பண்ணி கொடுத்துட்றோம் அதெல்லாம். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் எதுக்கு அலையோ, நான் வண்டி எடுத்து எனக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேணும்னா நாங்கள் உடனே பண்ணி கொடுத்துருவோம். எங்கள் ரூல்ஸ் பிரகாரம் 5 நாளில் பண்ணி தான் கொடுக்கணும். சில பேர் அவங்க போய் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா நம்மகிட்ட கேட்டிங்கன்னா நான் பண்ணி கொடுத்துருவேன், அவ்வளோதான். சரி சரி. இப்போ ஃபைனலாக ஒரு க்வெஸ்சன் தான், என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கடையை பற்றி, அதாவது பார்த்தீங்கன்னா டைமிங், எத்தனை காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க, எத்தனை மணிக்கு முடிக்கிறீங்க, எப்பப்போ நீங்கள் லீவு கொடுப்பீங்க, சண்டேலாம் லீவு இருக்கா, இல்லை கவர்மெண்ட் ஹாலிடே, இந்த ரீபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே அந்த மாதிரிலாம் இருக்கா, இல்லை பண்டிகை தீபாவளி கிறிஸ்மஸ்ஸு அதுக்கெலாம் லீவு விடுவீங்களா? அதை மட்டும் அப்புறம் சொல்லி, ஏன்னா வந்துட்டு வேஸ்ட்டாக திருப்பி போயிடக்கூடாது, லீவில் மக்கள் இருப்பாங்க, ஓகே வந்து வண்டி பார்க்கலாம் அப்படின்னு வருவாங்க, டிசப்பாயின்மெண்ட்டாக ஆயிரும் அதுக்கு. ரைட், அதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். அதாவது இப்போ கடையோட டைமிங்னா காலைல ஃபஸ்ட்டு கடையை நம்ம கடை தான் ஓப்பன் பண்ணுவோம், 8:30 ஓப்பன் பண்ணிடுவோம், நைட்டு 7:30 இது மட்டும் க்ளோசிங். அதுக்கு மேலே இங்கே ஒன்றும் அவ்வளோ பெருசாக இருக்காது, எடுத்து வைக்கிறக்கே எங்கள் க்ளீன் பண்ணுறக்கே டைம் ஆயிரும், அதனால் 7:30 கடை சாத்திடுவோம். அதுக்கு மேலே ஃபினான்ஸும் இருக்காது, ஃபினான்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஓரளவு இருக்கும். அதனால் வர ஆள் ஃபினான்ஸ் போகிற மாட்டாங்க, ஒரு 6 மணிக்குள்ளே வந்துருங்க, ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். காலைல 8:30 நைட்டு 7:30 8 மணி வரையும் நம்ம கடை ஓப்பனிங் டைம். சண்டே சாட்டர்டே ரெண்டுமே வந்து ஒன்றுமே இல்லை, எப்போவுமே கடை ஓப்பன் தான், எப்போவுமே லீவே கிடையாது. ஏதாவது எங்கள் பர்சனல் ஒர்க்கு முக்கியமாக போகணும் அப்படின்னா மட்டும்தான் அன்னைக்கு மட்டும்தான் லீவ், அது எப்போயாவது அது நடக்கும். மற்றபடி பண்டிகை டயத்தில் கூட ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக நாங்கள் வந்துடுவோம். எங்கள் நம்பர் நீங்கள் பார்த்து அதிலே பார்த்துங்க. கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எந்த டைமாக இருந்தாலும் வந்து எடுத்து கொடுப்போம்.
உங்கள் நம்பர்லாம் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறோம், அதை கால் பண்ணி உங்களுக்கு கேட்டுப்பாங்க. நீங்கள் எப்போ வந்து கேட்டாலுமே நம்ம ஆன்சர் பண்ணுவோம். அதாவது நைட்டு மட்டும் கால் பண்ணாதீங்க, ஏன்னா அப்போ தான் இது பண்ணுறோம். நீங்கள் மார்னிங் டைத்தில் எப்போ ஒர்க்கிங் ஹவர்ஸில் கேளுங்க, கம்பல்சரி நாங்கள் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம், சரிங்களா? அப்படின்னு கடை மூடி இருந்தால் கூட எங்களுக்கு கால் பண்ணால் கூட நாங்கள் வந்து எடுத்து கொடுப்போம். நான் வராட்டி பிரதர் வருவாப்பில். ஓகே ஓகே, நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, இதனாலேயே நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிடுவீங்க. கண்டிப்பாக ரைட்டு, கரண்ட் கம்பி சேனல் மூலிமா வந்தால் எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் தான். ஓகேவா? கண்டிப்பாக, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மக்களே, இந்த ஆண்டவர் ஆட்டோ கன்சல்ட்டிங் வண்டியோட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா R15, நீங்கள் எப்போ வந்தாலுமே R15 வந்து கண்டிப்பாக இருக்கும். அது ஓஷன் 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், 3 இருக்கட்டும். அது மட்டும் இல்லை, பல பல வண்டிலாம், அதாவது கேர்ள்ஸ் ஓட்டுற மாதிரி பைக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்க ஓட்டுற மாதிரி அப்பாச்சி, பல்சரு, அதெல்லாம், அதாவது பொல்லாதவன் டைம்லலாம் பல்சர்லாம் அவ்வளோ ஃபேமஸ். இப்போ வந்து R15 வந்துருச்சு அந்த ஈக்குவலுக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த வண்டி வந்தாலும் வண்டி இல்லைன்னா கூட அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க. அதே மாதிரி இந்த ஆர்டிஓ அதை பற்றி கேட்டாச்சு, அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸு அதையும் கேட்டாச்சு, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் அவரோட நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை கால் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவாங்க, சரிங்களா? நம்ம வியூவர்ஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் நல்லா ஸ்பெஷலாக ஆஃபர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட்லேயும் கேளுங்கள், ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.